பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஒரே ஒரு பாடலை பாடி நாம் கர்த்தரை உயர்த்துவோம். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, என்னில் அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. உலர்ந்த எலும்புகள் உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். காலூன்றி நிற்கணுமே, கர்த்தரோடு நடக்கணுமே, காலூன்றி நிற்கணுமே, கர்த்தரோடு நடக்கணுமே. ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. உலர்ந்த எலும்புகள் உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். தோலினால் மூடனுமே, பரிசுத்தமாகனுமே, பாடுங்களே. தோலினால் மூடனுமே, நாம் பரிசுத்தமாகனுமே. ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. சொல்லுங்க, என் மேல் அசைவாடும் அவியானவரே, அசைவாடும் பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எசேக்கியேல் 37 அதிகாரம் 14 வசனத்தை கர்த்தர் எனக்கு நினைப்பூட்டினார். அது நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். அநேக காரியங்களில் கர்த்தருக்காக எழுந்து பிரகாசிக்க முடியாமல் இருக்கிற காரியங்கள், அல்லது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாமல் இருக்கிறதுக்கான காரியங்கள் ஏதாவது இருக்கலாம். நம்ம தொழிலாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், ஊழியமாக இருக்கலாம். ஆவியானவர் சொல்லுகிறார், நீ எனக்கு இடம் கொடுக்கும் பொழுது உன்னுடைய காரியங்கள் அது உயிரோடு வரும். When you give room to me. இஸ்ரேல் மக்கள் ஒண்ணுமே இல்லாத மோசமான நிலைமையை குறித்து எசேக்கியேல் தீர்க்க தரிசனம் முறைக்கிறார். இந்த எசேக்கியேல் புத்தகம் நீங்க ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா, அவன் சிறைப்பட்டு போனவருடைய நடுவில் இருக்கும் பொழுது அவன் பார்க்கிற தீர்க்க தரிசனங்கள் 1 அதிகாரத்தில் வாசிக்கலாம். எல்லாம் சிறைப்பட்டு போயாச்சு, ஒன்றும் இல்லை. அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க பாபிலோன்ல. அந்த அடிமைத்தனத்தின் மத்தியில் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு உயிரை கொடுக்க முடியும், உன் தேசத்தை ஆசீர்வதிக்க முடியும். நீ இழந்து போயிருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் இழந்து ஒன்றுமே இல்லாமல் இருந்தாலும் சரி,
எப்போ நடக்கும் தெரியுமா? என் ஆவியை நான் வைக்கும்போது. When you receive the new spirit, when you receive the Holy Spirit, you shall receive the strength. பரிசுத்த ஆவி வரும்பொழுது, புதிய அபிஷேகம் வரும்பொழுது, கர்த்தர் ஒரு உயிர் மீட்சியை கொடுக்கிறார். இந்த காலையில் கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு தேவையானது பரிசுத்த ஆவி. எனக்கு அன்பானவர்களே, நம்ம கையில் ஒரு பெரிய பொக்கிஷத்தை பெற்றிருக்கிறோமா? அப்போ சில பவுல் சொல்லுகிறார், மண்பாண்டமாகிய இந்த சரீரத்தில் பொக்கிஷமாகிய ஆவியானவரை பெற்றிருக்கிறோமா? இன்னைக்கு அவர் உங்களை உயிர்ப்பிக்க வந்திருக்கிறார். எந்த காரியத்தில் உங்களை உயிர்ப்பிக்கணும்? ஆண்டவரிடத்தில் கேட்ப, ஆண்டவரே இந்த வேலையில் எனக்கு ஒரு புது அபிஷேகத்தை தாங்க. ஒருவேளை இதுவரைக்கும் நீங்கள் அபிஷேகம் பெறாதவர்களாக இருந்தால், ஆண்டவரே என்னை உயிர்ப்பிக்கும்படி உம்முடைய ஆவியினால் நிரப்புங்கன்னு கேளுங்க. எனக்கு நிறைய சாட்சி. லாஸ்ட் வீக் கூட ஒரு அன்பு சகோதரி, பாஸ்டர் நான் ஒரு டீப் டிப்ரெஷனில் இருந்தேன், ஆனால் பரிசுத்த ஆவியானவர் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் பேசினேன், அதுக்கப்புறம் நான் பேசவே இல்லை. ஆவியானவருக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை. அன்று உங்கள் லைவில் கர்த்தருடைய வார்த்தை வந்தது. என்னை அறியாமல் சத்தமாக அந்நிய பாஷையை பேச ஆரம்பித்தேன். கர்த்தர் நிரப்பினார். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் இப்போ உங்களை நிரப்ப முடியும். பரிசுத்த ஆவியானவர் இப்போ உங்களை நிரப்ப முடியும். நீங்கள் உயிரடைய முடியும். ஆண்டவரிடத்தில் கொடுங்க உங்களை. ஆண்டவரே எனக்கு ஒரு புதிய ஆவியை தாங்கப்பா, எனக்கு ஒரு புதிய ஆவியை தாங்க. கர்த்தர் இன்று உங்களை நிரப்புவார். இந்த சனிக்கிழமை, இந்த ஓய்வு நாளுக்கு ஆயத்தமாகிற இந்த நாளில் கர்த்தர் உங்களை புது படைப்பாய் மாற்றுவார். இதுவரை இல்லாத ஒரு புதிய பலத்தை தருவார். உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றுவார், உங்கள் குடும்ப வாழ்க்கையில் மாற்றுவார். நாம் செய்ய வேண்டியது ஒன்று தான், ஆவியால் நிரப்பப்படணும். ஆவியால் நிரம்பி இருக்கணும். இன்னும் நிரப்பப்படுங்க, இன்னும் நிரம்பிடுங்க. அந்த புதிய ஆவியை கர்த்தர் இப்பொழுதே உங்களுக்கு தருவாராக. நீங்கள் உயிரடைவீர்களாக. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் கேட்போம், அசைவாடுங்கப்பா. என்மேல் அசைவாடும், அசைவாடும் ஆவியான தேவா. என்மேல் அசைவாடும், அசைவாடும் ஆவியான தேவா. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழவே மனிதனாக வேண்டும். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். கரங்களை உயர்த்தி ஐயா அசைவாடும், அப்பா அசைவாடும் தேவா. ஆவியானவரை பார்த்து அசைவாடும் ஆண்டவரே, என் மேல அசைவாடுங்க ஆவியானவரே, ஆவியானவரே ஓ அசைவாடும், அசைவாடும் ஆவியான தேவா. கர்த்தருடைய புதிய மகிமை கடந்து வருகிறது. ஹல்லேலூயா. ஒரு புதிய அபிஷேகம் கடந்து வருகிறது. எமல் அசைவாடுங்கப்பா, என்னை நிரப்புங்கப்பா. நம்ம கூப்பிட கூப்பிட கர்த்தர் நம்மை நிரப்புகிறார். ஹல்லேலூயா. அவர் தூரமானவர் அல்ல, அவர் நமக்கு தூரமானவர் அல்ல. நீங்க கூப்பிடும் போதுல சமீபமாயிருக்கிற கர்த்தர். ஓ என்மேல் அசைவாடும், அசைவாடும் ஆவியான தேவா. பரிசுத்த ஆவியானவரே, என் ஆவியை அனுப்புவேன், அப்பொழுது உயிரடைவர்கள் என்று சொன்னீரே. உடைய பிள்ளைகளுடைய காரியங்கள் உயிரடையும்படி உடைய பிள்ளைகளை நிரப்புவீராக. காலை வேளையில் ஒரு புதிய அபிஷேகத்தினால நிரப்புங்க.
எந்தெந்த இடத்துல நிரப்புதல் தேவையோ நிரப்புங்க சுவாமி. ஜீவன் உண்டாகட்டும். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஊழியங்கள் மகிமையை மாறட்டும். சபைகள் எழும்பி பிரகாசிக்கட்டும். தொழில்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். வேலைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். படிப்புகள், குடும்ப வாழ்க்கை எல்லாவற்றிலும் தேவ மகிமை இறங்கட்டும் சுவாமி. ஆசீர்வதியம் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.